ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ எம்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தப்போ, ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1004 காயின்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம 10 ருபீஸ் வந்து தாராளமாக நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் லைவாக வேணால் நான் வித்ரா பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு மறக்காமல் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி ரிவார்ட்ஸஸ் இருக்குது, நம்ம டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் ஏன் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆட்ஸஸ் எல்லாமே ஆக தான் செய்யும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்கின்ஸ்லாம் கிட்டத்தட்ட 100 காயின் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டெய்லி செக்கின்ஸை நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் அப்படின்றத நான் இதை வந்து காட்டுறதுக்காக தான் டெய்லி செக்கின்ஸ் நான் பண்ணி காட்டினேன். 100 காயின்னா ஸோ 5 டேஸ் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா 500 காயின்ஸ் கிடைக்கும். நீங்கள் 5 ருபீஸ் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். அண்ட் பேடிஎம் மூலயமாவும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் வித்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மூலமாக நம்ம இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு அது மட்டும் கிடையாது, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா டெய்லி செக்கின்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு எவ்வளோ காயின்ஸஸ் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்பின்னை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி நீங்கள் வந்து டாஸ்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நமக்கு இது வந்து இன்னும் போலாம் சுற்றுது. ஸோ நமக்கு இந்த 2 காயினை கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிடச்ச காயின் வந்து ஆட் ஆயிருக்கான்றதை நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து டெய்லி ஆட் பண்ணுற காயின்ஸஸ் வந்து ஆட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த ஆப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ லைவாக வித்ரா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் 2 ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட எத்தனை ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டாஸ்க் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் ஸோ நிறைய ஆப்ஸஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஷோ ஆகும். ஸோ இதில் எக்கச்சக்க காயின்ஸஸ் இருக்கும். இதில் ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வர காயின்ஸோட சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி செக்கின்ஸோட நம்ம வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்ரா பண்ணலன்னு பார்த்தேன், எனக்கு 2 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. நீங்கள் ஆஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா ஸோ ஒரு ஆஃபருக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 10, 20 ஆஃபர்ஸஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 500 காயின்ஸஸ் தருவாங்க. அண்ட் 1000 காயின்ஸஸ் தருவாங்க, 2000 காயின்ஸஸ் வரைக்கும் தருவாங்க. ஸோ நம்ம இதில் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 2000 காயின்ஸஸ் வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு அதுக்கான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அண்ட் பஸ் ஆஃபர்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த பஸ் ஆஃபர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, லிமிட்டட் ஆஃபர்ஸஸ் இருக்குது. அண்ட் குயிஸ் இருக்குது. ஸோ இந்த குயிஸை நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஆப்பில் வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல டாஸ்க்கை நீங்கள் ஏர்ன் பண்ணி ஈஸியாக வந்து இந்த ஆப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும்பா. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆட்ஸன்ஸ் ஆஃபர்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஈஸியான ஆஃபர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கன்வே பண்ணிக்க முடியும். அண்ட் ஏபிகே ஃபைல்ஸ் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஸஸ் எல்லாத்தையுமே. ஸோ மேபி நான் வந்து பார்த்திங்க அப்புறம் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா டாஸ்க் அண்ட் பஸ் ஆஃபர்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மேபி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஸஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அப்படின்றப்போ ரொம்பவே சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸஸை டவுன்லோட் பண்ணி ஸோ இந்த காயின்ஸ்க்கான மதிப்பை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டையும் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸோ சப்போஸ் யாராச்சும் ஏர்ன் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்ன் பண்ணுவோம் நினச்சாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.